வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருத்துவத்துறை சம்பந்தமான இரண்டு விதமான பூங்காக்கள் நம்மளுடைய தமிழகத்தில் வரப்போகுது அதாவது பல்க் ட்ரக் பார்க் மற்றும் மெடிக்கல் டிவைஸ் பார்க் அப்படிங்கிற ரெண்டு விதமான பூங்காக்கள் வரப்போது அதை பற்றின ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கூட அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பூங்காக்களும் எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே சேர்த்து ஒரு பேசிக்கான டிஸ்கஷனும் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்தியாவிலேயே தொழில் வளம் மிக்க முன்னணி மாநிலம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க ஆமாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதில் கூட அதிக அளவிலான முதலீடுகள் நம்ம ஈர்த்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தமிழகத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே சூப்பராக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாகவே கிடையாதுங்க ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல் லெதர் ஐடி போன்ற நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம தாங்க மாசு அந்தளவுக்கு நம்ம டாப்பில் இருக்கோம் ஆனால் மருத்துவத்துறை சார்ந்த அதாவது மெடிக்கல் டிவைஸ் பார்க்கு உற்பத்தியாக இருக்கலாம் இல்லைனா அதே போல் மருந்துகள் உற்பத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய தமிழகம் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாதுங்க ரொம்ப பின்தங்கின நிலையில் தான் நம்ம இருக்கோம் உற்பத்தியில் நான் சொல்கிறது ஸோ அதனால் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது போன்ற பின்தங்கிய துறைகள்லாம் இருக்கு இல்லையா இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பார்க் பெரிய அளவிலான ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல அதற்கான ஒரு ஹப்பு மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இந்த இரண்டு பார்க்கை உருவாக்குறதில் நம்ம தமிழக அரசாங்கம் ஆர்வம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரே தமிழக முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டெல்லி போயிருந்தார் இல்லையா ஸோ டெல்லி போய் பாரத பிரதமர்கிட்ட போய் ஒரு கோரிக்கையை கொடுத்துருந்தாரு அந்த கோரிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது அதில் மெயினாக இந்த இரண்டு பார்க்குக்கும் தேவையான நிதியை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்திருக்காரு இந்த ரெண்டு பார்க்குக்கும் தேவையான நிதி எவ்வளவு இவர் கேட்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறாரு சப்போஸ் இந்த இரண்டு பார்க்குமே தமிழகத்துல வந்தது அப்படின்னா இது பிரதம மந்திரியினுடைய ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற அந்த கொள்கையையும் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங்கையும் சேர்த்தே அவர் வந்து கொடுத்துருக்காருங்க அந்த மீட்டிங் அப்போ அவர் பேசியிருக்காங்க உங்களுடைய தமிழக அரசானது இந்த ப்ராஜெக்டுக்காக ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ண வச்சுருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாட்டிக்கல்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசரை ரெண்டு பேரையுமே அவங்க வந்து இன்வால்வ் பண்ண வச்சிருக்காங்க இதன் மூலமாக நமக்கு ஃபண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை தான் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கேட்குறாங்க இதற்காக மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஸ்கீமே வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் பார்க் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாயை வந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் அதே போல் ப்ரமோஷன் ஆஃப் மெடிக்கல் டிவைஸ் பார்க் ஸ்கீம் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு நூறு கோடி ரூபாய் வந்து மெடிக்கல் டிவைஸ் பார்க்குக்காக வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வர் கோரிக்கை வச்சுருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய மெயினான ஒரு பெட்டிஷன் அவர் கொடுத்துருந்துருக்காரு அது தவிர தமிழகத்தில் மூன்று இடங்களில் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அமைப்பதற்கு தேவையான இடம் அதாவது ஆயிரம் ஏக்கர் லேண்டையும் தமிழக அரசாங்கம் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கிட்ட குறிப்பிட்டிருக்காரு அதுல அட்லீஸ்ட் இரண்டு இடங்களிலேயே மெகா டெக்ஸ்டில் பார்க் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையும் அந்த மீட்டிங்லேயே அவர் வந்து வச்சுருக்கிறது குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் ஓகேங்க இப்போ இந்த இரண்டு பார்க் அதாவது பல்க் ட்ரக் பார்க் மற்றும் மெடிக்கல் டிவைஸ் பார்க் இந்த இடத்து இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் அதாவது சிஇடிபின்னு சொல்லுவோம் அதாவது காமன் எஃப்ளூயண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் இது இந்த இடத்துக்குள்ளே வரப்போது இந்த பார்க்குள்ளே ரெண்டு பார்க்கலையுமே நான் சேர்த்து சொல்கிறேன் அதுபோல் காமனான அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸையும் இந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்க அதே போல் ஸ்டீம் சிஸ்டம் வேர் ஹவுசிங் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது பண்ணுறதுக்கான வேர் ஹவுசிங் கோல்டு ஸ்டோரேஜ் அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக மருந்துகள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காண்டி கோல்டு ஸ்டோரேஜ்லாம் நம்ம பண்ணோம் அது போன்ற கோல்டு கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அதே போல் ஆர்என்டி அதுவும் இவங்க வந்து ஆர்என்டி சென்டரையும் உள்ளே வச்சிருக்காங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டான பேக்கேஜ் இருக்க போது அதை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வரப்போகிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎல்ஐ ஸ்கீம் செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல் மாநில அரசாங்கமும் இதற்கான ஒரு அட்ராக்டிவான இன்சென்டிவ் பேக்கேஜ் கொடுக்க போகிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இன்சென்டிவ் நம்ம மாநில அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க ஸோ இதன் மூலமாக அந்த கம்பெனிஸ் வந்து வருவதற்கான ஆர்வம் காமிப்பாங்க ஸோ பலாயிரக்கணக்கான கோடிகள் முதலீடுகள் வருவது அதாவது இந்த ரெண்டு பார்க்கலையுமே பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அது தவிர தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதற்கு தேவையான இன்சென்டிவ் மட்டும் கொடுக்கலங்க இது தேவையான பவர் கொடுக்க போகிறாங்க ரோடு கொடுக்க போகிறாங்க ப்ராப்பரான ரோடு அதே போல் தண்ணி இந்த மாதிரியான பேசிக்கான எல்லா விஷயங்களுமே கொடுக்க போகிறாங்க அதை விட முக்கியமானது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது உண்மையிலே ஒரு நல்லா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லாங்க இப்போ இந்த இரண்டு ப்ராஜெக்ட்டுமே எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவதாக ட்ரக் பார்க் இது எங்கே வரப்போகுது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குமுடிபுண்டி தாலுக்காவில் உள்ள மணலூருங்கிற இடத்துல தாங்க வரப்போகுது அதில் சுமார் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவீட்டில் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது இந்த பல்க் ட்ரக் பார்க்கு அதே போல் இரண்டாவதாக மெடிக்கல் டிவைஸ் பார்க் இது எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரகடம் பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது இதற்காக சுமார் நானூற்றி முப்பது கோடி ரூபாயில் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இதுவும் கொஞ்சம் நல்லாவே வரப்போகுதுங்க ஸோ இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான துறை ஏன்னா நம்மளுடைய பல மக்கள் வந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்து கீழே வர்க்கமாக வர்றதும் சரி அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து கீழே வர்றதும் சரி இந்த மருத்துவத்துறை சார்ந்த இதை பொறுத்த வரைக்கும் தான் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற கேட்டகிரில்தான் இதெல்லாமே வரும் ஸோ என்ன செலவானாலும் நம்மளும் செலவு பண்ண தான் செய்வோம் ஸோ இது மூலமாக இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் அவங்களுடைய பிளான்ட்டு அவங்களுடைய ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் விலைவாசி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லி நம்ம சொல்லாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்